அவிசிகாவிற்கு அண்ணாமலை அழைப்பு. 26ஆம் தேதி நான் அலுவலகத்தில் தான் இருப்பேன். 12 மணிக்கு விசிகாவினுடைய சகோதர சகோதரிகள் வரலாம் அப்படின்னு கொட்ட எழுத்துல போட்டிருக்காங்க. ஒரு போனுக்கே விசிகா தொண்டை மண்ண போனுக்கே இந்த அலர் அலறீங்களே நீங்க. அப்புறம் எடுத்து உதாரணம் விடுறீங்க, நான் கேக்குறேன். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். எதுக்கு இந்த உதாரணம் நான் கேக்குறேன்? ஏன்னா உங்க அறிவுக்கெல்லாம் சங்கத்தமிழன் வந்து சங்கத்தமிழனுடைய கால் தூசிக்கு நீங்க ஆக மாட்டீங்க. வணக்கம் தோழர்களே, சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அவிசிகாவிற்கு அண்ணாமலை அழைப்பு. 26ஆம் தேதி நான் அலுவலகத்தில் தான் இருப்பேன். 12 மணிக்கு விசிகாவினுடைய சகோதர சகோதரிகள் வரலாம் அப்படின்னு கொட்ட எழுத்துல போட்டிருக்காங்க. இந்த 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு எல்லாம் அந்த கொஞ்சோன்னு பொங்கச்சோருக்கு கொஞ்சோன்னு சுண்டலுக்கெல்லாம் ட்விட்டு போடுற ஒரு காவி கும்பல் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பூரா ரீட்வீட்டு தான். அண்ணாமலை அழைக்கிறார், இனி அவ்வளவுதான், அவ்வளவுதான் காலி அப்படின்னா அதுவும் ஒரு பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மணல்ல கொள்ளையடிச்சு நடத்துறவங்க, கல்வியில கொள்ளையடிச்சு டிவி நடத்துற கும்பல்லாம் கொட்ட எழுத்துல போஸ்டரா செஞ்சு போட்டு வச்சிருக்கு. நமக்கு என்ன அப்படின்னா, நடந்தது வேறையா இருக்கு. அண்ணாமலை உதார விட்டுட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாப்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான கதையே. அதாவது ஒரு ஸ்டோரியில மொதல் பக்கத்தை மட்டும் காமிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சீன் போடக்கூடாது. முழு கதையை கேட்டீங்கன்னா சும்மா அத்துறது இல்லை அப்படின்னு இருக்கும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. வணக்கம் வணக்கம், நான் சங்கத்தமிழன் பேசுறேன். வணக்கம் வணக்கம், அதான் அவங்கள சந்திச்சேன் நாளைக்கு. நாளைக்கு சந்திச்சு அந்த தொகுப்பு நம்ம 8 கொடுக்கணும். ஏன்னா நீங்க தான் வந்து எங்களை தலைவரை தேவையில்லாம நீங்க வம்பு கிழக்குறீங்க. நான் உபாதிக்க தயார்ன்றீங்க. என்னங்க இல்ல இல்ல, கன்ஃபார்மா இப்ப நான் வரலாம். 26ஆம் தேதி வரலாம்ல? இருபத்தி அஞ்சு கூப்பிடவா? சரி சரி சரி, நான் உறுதியாக வரணும். புரட்சி அம்பேத்கர் தொகுப்பு நம்பர் 8 வாய்ப்பு இருந்தால் நீங்கள் முன்னாடி படிச்சிருங்க, அதை நான் உங்களுக்கு உறுதியாக நம்ம விவாதிப்போம், அதை நம்ம படிப்போம். 25 ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா யார் தெரியுங்களா, விசிகாவில் உயிரை கொடுத்து வேலை பார்க்குற சங்கத்தமிழன் அப்படின்ற தோழர். இவர் நிறைய வாசிக்கக்கூடியவர், பார்க்கும் போது கரடு முரலாக உங்களுக்கு தெரியலாம். நிறைய வாசிக்கக்கூடியவர், புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இவர் இவர் என்ன பண்றாரு, நேரடியாக போனை போட்டு அண்ணாமலையை கூப்பிடுறாரு. ஏ சாமி இங்கே வாய பார்ப்போம், பேசுவோம் வா அப்படின்னா அண்ணாமலைக்கு போனை போட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் தலைவரை வம்பு கிழக்குறீங்க, நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னோடனே 25ஆம் தேதி என்னன்னா என்னை கால் பண்ண என்னை ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஃபோனுக்கே விசிகா தொண்டை மண்ண ஃபோனுக்கே இந்த அலர் அலறீங்களே நீங்க. அப்புறம் எடுத்து உதாரணம் விடுறீங்க, நான் கேட்குறேன். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். எதுக்கு இந்த உதாரணம் நான் கேட்குறேன்? அப்போ நடந்தது என்ன, விசிகாவினுடைய சங்கத்தமிழன் ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் வர்றேன், நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் ஊர்ல இருக்கேன், நான் 26ஆம் தேதி தான் வருவேன், நீங்கள் 25ஆம் தேதி கால் பண்ணிவிட்டு 26ஆம் தேதி வாங்க அப்படிம்போது, நான் அம்பேத்கருடைய 8வது தொகுதி, இது அம்பேத்கரே எழுதின, அம்பேத்கரே கருத்து சொன்ன 8வது தொகுதி இருக்குல்லையா, அந்த தொகுப்பில் அதை நான் தூக்கிட்டு வர்றேன், நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தால் நீங்களும் படிச்சுருங்க. எவ்வளோ நேர்மையாக சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தால் முதல்ல நீங்களும் படிச்சுக்கிட்டீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். உடனே அவர் சங்கத்தமிழன் கொண்டு வர்றது அம்பேத்கரே நேரடியாக எழுதினதனுடைய தொகுப்பு, அம்பேத்கர் நேரடியாக எழுதியிருக்கிறத சங்கத்தமிழன் தூக்கிட்டு வரப்போகிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த அவள்னா ரோட்டில் திண்ணையில் தெருவில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சு எழுதின புஸ்தகம் தூக்கிட்டு வரக்கூடாது, அம்பேத்கரே எழுதிய தொகுப்பை தூக்கிட்டு வரணும், அதை வச்சு நீங்கள் விவாதிக்கணும். நீங்கள் சும்மா உங்கள் ஆர்எஸ்எஸ் மன்றத்தில் காவி கூடத்தில் உட்காந்து எழுதுறதெல்லாம் தூக்கிக்கிட்டு விவாதம்னு வரக்கூடாது, வச்சு செஞ்சு விட்டுருவோம். அப்புறம் எங்கள் அண்ணன் தான் சொன்னார்ல, சப்ஜூனியரை கூட உனக்கு அனுப்ப மாட்டேன் நான், சங்கத்தமிழன் அதிகம் தான் உங்களுக்கு, ஏன்னா அவர் வாசிக்கிறவர், இருந்தாலும் கொஞ்சம் சுழுவாக உட்காந்து அடிக்கணும்ல, எதிரியாக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்ல
அதுக்காக மரியாதை கருதி சங்கத்தமிழன் வர்றாரு. ஏன்னா உங்க அறிவுக்கெல்லாம் சங்கத்தமிழன் வந்து சங்கத்தமிழனுடைய கால் தூசிக்கு நீங்க ஆக மாட்டீங்க. அதனால உங்க அறிவுக்கு நம்ம பக்கத்து வீட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியா இருக்கும். இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுன்றக்காக சங்கத்தமிழன் வர்றாப்ல. 26ஆம் தேதி என்ன நடக்கும்? கமலாலயமே சும்மா அத்துறது இல்லன்னுமோ? பொறுத்து இருந்தா பாப்பமே. ஆனா மிஸ்டர் அண்ணாமலை, நீங்களே கூப்பிட்டு நீங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அடிச்சு விடக்கூடாது. ஆதாரத்தோட பேசியிருக்கிறாரு நம்ம தோழரு, அதனால வச்சு செஞ்சு விட்டுருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்து விடுவோம். மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க இளையராஜாவை கூட்டிட்டு வந்து அம்பேத்கரும் மோடியும் ஒண்ணுதான் அப்படின்னு பேச வைக்கலாம். இப்போ இந்த கல்வித்தந்தைன்னு ஒருத்தர் இருந்தா இருப்பாருங்க, டிஎம்கேலயே நின்று ஜெயிச்சுட்டு இப்ப போய் மோடி கிட்ட டம்முன்னு விழுந்திருக்காரு பாருங்க. அதுதாங்க நம்ம பச்சமுத்து. அவரு காந்தியும் மோடியும் ஒன்றுதான் அப்படின்னு அடிச்சு விடலாம். ஏன்னா அவங்களுக்கான தேவை இருக்குல்ல, ஒண்ணு மிரட்டி பணிய வைக்கிறது, இல்லைன்னா வர்ற கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு உள்ள காலில் விழுகிறது. ஏற்கனவே 300 சில்லறை ஏக்கர், கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பஞ்சமீளத்தை எடுத்துட்டாருன்னு நோட்டீஸ் வந்திருக்கு பச்சமுத்துக்கு. அப்ப அவர் காலில் விழுந்து, அண்ணா நேரு காந்தி பெரியார்னு ஏதாவது உன சொல்லித்தானே ஆகணும் மோடி கும்பல, அதனால அப்படி ஆட்களை கூட்டிட்டு வந்து நீங்க சொல்ல வச்சாலும், இந்தியா முழுவதும் காவி கலரை அடிச்சே அம்பேத்கரை நிறுத்தினாலும் அவருடைய எழுத்துக்கள் தான் பேசும். சோ நீங்க அடையாளமானவர்கள், பொதுவான அடையாளத்தில் இருப்பவர்களை அழைத்து வந்து அம்பேத்கரை இழிவு செய்வதோடு போயும் போயும் எத்துக்கும் மேல் அயக்கற்ற இந்தியாவை அகல பாதாளத்துல இழுத்து தள்ளி இருக்கிற மிஸ்டர் மோடியோட ஒப்பிடுறதுக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுல பெரிய வயிற்றுச்சலான விஷயம். அதான் நமக்கு ரொம்ப காண்டாயி கடுப்பான விஷயமே. அதனால நீங்க கூட்டிட்டு வாங்க, இன்னும் பொது அடையாளத்தில் இருக்கவங்க கூட்டிட்டு வாங்க, இன்னும் திருட்டினவங்க கொள்ளையடிச்சவங்க கூட்டு சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, நின்று அடிக்கிறதுக்கு அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய தொண்டர்கள் தயாராக இருக்கிறோம். காவிகளுக்கு எதிராக களமாடுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். அதனால இந்த சில்லண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பெருசா யோசிங்களே, போர் அடிக்காதா?